போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா? எங்கிருந்து கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல, இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ள கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? பக்தியில சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி, பொட்டியில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார், அது பழசா தெரிஞ்சா பாம்பு கேஸ் புடிங்க சார். முன்னையெல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம்பு வச்சு வெடிக்கிறாங்க, போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ் எல்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சைப்பா, நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தான் நாங்க பேசுறோம். பச்சைப்பா, உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம்பு வச்சு நான் வெடிச்சிருவேன். சார் சார், இது அநியாயம் சார். உன்னை விட இடிச்சு வாங்க எவையா இருக்க, என்ன வேலைக்கு வச்சுக்கிறது? முழுசா ஒரு பிள்ளை பெத்த எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவன 10 நாள் தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் தேடி தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன? அது நியாயம்? எப்ப தமிழரசு, தமிழரசு என்னது? ரயில்வே ஸ்டேஷனா? எவனையுமே காணோம், அம்போன் இருக்கு. இவனை போய் எங்க தேடுறது? டேய் பஞ்சோ, ஆட்டுறத நிறுத்துறா. ஆமா, நீ இந்த ஊரா? ஆமா. இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு? என்னது ஏர்போர்ட்டா? அறிவு இருக்கா உனக்கு? ஊட்டில ஏதோ ஏர்போர்ட் இருந்ததுடா, இப்ப எடுத்துருக்கானுங்க. சரி, அதை விடு. நீ இந்த ஊர்ல இந்த வியாபாரத்தை எவ்வளவு நாளா பண்ற? எங்க அப்பா எங்க தாத்தா பரம்பரை பரம்பரை இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏ பண்ணாட, உங்க தாத்தன் தான் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்ணானே, நீயாவது ஒரு பஞ்சு மில்லு வச்சிருக்கூடாது? குலத்தொழிலுங்க, விட முடியாது. சரி, 4 நாளைக்கு முன்னால அமெரிக்கா இருந்து வந்தேன்னு சொல்லி ஒரு டக்கால்ட்டி பாட்டி எஸ்கேப் ஆகிட்டான். அவன் இந்த ரூட்ல வந்து ட்ரெயின் ஏறி போனதை நீ பாத்தியா? யோ, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு தெரியுமா உனக்கு? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு சொன்னாங்க, அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வீட்டுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் தெருவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க, கடைசியா நாட்டுக்கு ஒருவர்னு சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கடா. ஜனத்தொகையை பத்தி நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்? ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா? திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அவையார் சொல்லல? ஏன்டா கூட்டிக்கிறேன்? ஒரு மணி நேரம் என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அதே கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லலான்னுதான். ஏன், கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம், அதுல ஒரு சிக்கலா தான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கயா? இங்கேதான். பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். என் வாழ்க்கைங்கிற விளக்கார். இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணனும் சார். நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதானா இருக்க? நான் கிடைக்கலன்னா அவ செத்துடுவான், அவ கிடைக்கலன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகுறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல. நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம், சரின்னு சொல்லி. இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன். சரியா? பெரிய ஜமீன்தார் பேச போடுறது நீங்க போட்ட
உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதலிக்கிறான்னு தெரிஞ்சும் நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களே. தெரிஞ்சிருந்தா எங்க அப்புறம் வந்திருக்க மாட்டேன். அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை. நீங்க இருக்கீங்களே? இருக்கேங்க. சுத்தி எல்லாம் கிராப்லையாவே இருக்கேடா. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இங்க தாங்க. நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா? அப்பா தாங்க. நீங்க மூணு மாதத்துக்கு முன்னால என்ன பகிர்ந்து அப்படியே கேட்டிருக்க மாட்டீங்க. அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க? அது வந்து முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. துணியா ஒருத்தர் வேணும் சொல்லி 16 வயசு பொண்ண என் தலையில கட்டிட்டாங்க. என்னது 16 வயசா? ஆமாங்க. இதெல்லாம் நியாய தர்மம். நானும் போட்டுக்காத இன்ஜெக்ஷன் கிடையாது, சாப்பிடாத லேகம் கிடையாது, முருங்காக்கா மேலேயே படுத்துக்கிறீங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லைங்க. வெண்டை கழுறாங்க. பகல் எல்லாம் சீதா மாதிரி இருப்பா, ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்கா மாறிடுவா. நம்மான் தொண்டு துணி போட்டுக்கிட்டு கையமுக்கு காலமுக்கு முருகமுக்குன்னு. ஐயோ பாவிங்கடா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அனுபவிக்க வேண்டிய வயசுல என்ன ஒருத்தர தேட விட்டானே அவன். 16 வயசுல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண லீல எல்லாம் ஏகிட்டு சொல்லி வெறுப்பேத்துறியா? இப்ப நான் அவனை எங்க தேடுவேன், எப்படி தேடுவேன்? அவளை ஒழுமைக்கலையே. இல்லையா, அவ ஆடுனா சிலுக்குங்க, பாடுனா ரேவதி, ஓடுனா குஷ்புங்க, படுத்தா போடும். ஐயா, உன் பக்கத்துல உட்கார்ந்தே தப்பா போச்சு. இந்தப்பா அந்த லாஸ்ட் எனக்கு ஒரு சீட்டு போடுங்கப்பா. இந்த பேமானி தாலி கொட்டுன்னு சொல்லுங்க, அப்படியே அந்த சோடி போயிற. சும்மா சில்க்கு சும்மா குஷ்பு அப்படி இப்படி சொல்லி வெறுப்பேத்துறோம், பேச விட மாட்டேங்கிறாயா? டேய் கொஞ்சம் எதிரி போயா, நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நினைச்சுக்க என்னரா? போடா, பெரிய ஆபீஸ் பெரிய கல்யாணம் பண்ணுவேன். ஏமாண்டி இக்கட வச்சு கூச்சடி. வாள அக்கண்ண கூச்சடி. டேய் அங்கேயே கூச்சடா. அப்பா 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 அப்பா, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கப்பா. வாட் இஸ் திஸ்? தோ இவன் தான், இந்த பாருங்க, நான் தேடிக்கிட்டு இருந்தது இவன் தான். யோ புடிங்கய்யா, அவன் சிக்க மாட்டான், புடிங்கய்யா. கேட்சிங். Thank you.
அனுபவம் பார்க்கலாம். ஏன் நீ உட்கார போறியா? ஏடா சும்மா தான் இருக்கு சேரு. ஒண்ணு நீ உட்காரணும் இல்ல என்ன உட்காரணும்னு ஏன்டா லொள்ளு பண்றீங்க? சரி, ஒரு குல்மால் பார்ட்டி இந்த பக்கம் வந்தானே. குல்மால்? குல்மாலா? ஓ, இந்த வேலைக்காரனா நீ? சரியான உசாத் பார்ட்டியா இருப்பான் போல் இருக்கு. பாவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். அவன் கையில இருந்து 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள அவரை பிடிக்க முடியாது போல் இருக்கு. இம்ச கொடுத்துட்டே இருக்காண்டா அவன். எங்க போயிருப்பான் அவன்? ஐயோ கடவுளே, என்னது? ஐயப்ப சாமி கோயில் கூட சிவபெருமான் வர்றாரு, சாமிக்குள்ளே குல்மால் நடக்குதுரோ. பகவானே, நீங்களா? உங்களுக்கே லிப்டா? இசை தமிழ் செய்த அருண் சாதனை. வண்டியா எங்க போறே? நேரப்போ பகவான் ஹிந்தி பேசலாமா? பேசக்கூடாது. இந்த ஊர்ல பேசினா தார் பூசிடுவா. ஹலோ ஹலோ, உருக சிவபெருமான் நோய் கட்டிட்டு போறாரு. காட்சி போலீஸ் போறதையா வண்டி நிறுத்துங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, கெட்டியா பிடிச்சுங்க. தன்னால கிரெயின் ஆயிடும். ஆர்வத்தில் ஆம்புலன்ஸ் இறங்கி நைவேத்தியம் பண்றேன். மழை பெய்யற மாதிரி போயிட்டு வாங்க. பரமேஸ்வரா, ஆஹா, நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க. ஹலோ ஹலோ, இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. ஜாக்கிரதை, உளறிடாத. நானே திருவாதிரை, என்னையே குழப்பிடாத. நைஸ் டை, நைஸ், சூப்பர். கம் கம். மை சன் பிரகாஷ். ஹலோ. ஒன்லி மை டாட்டர். ஹாய். இந்த கையும் யூஸ் பண்ணுங்க. திருட்டு பையன். மை சன் ஆனந்த். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ, are you from America? Yeah. Which part? His part is America. It's the place which is. What's your qualification? Maybe in India it's called as much, make it so studies.
Yeah. Oh. So is this back is so bigging and padding and what it is it? Yeah, no. Yeah. Hi. Hello, Lois. Appa, kadichitaare. Sir, நீங்க ஓடி போயிட்டதால இவர் அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலையை விட்டு தூக்குவேன்னு மிரட்டுறாரு சார். சார், இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க, எதுல ஓடுறீங்க, எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை லபக்குன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார். தமிழர் சார், இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏவா வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாத்தீங்க. இந்த மாதிரி ஒரு வக்கீல கிட்ட மாட்டி எப்படி முடிக்கிறேன்னு தெரியுமா சார்? சார், நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். கல்யாண வீட்டுல உங்களை மாதிரியே ஒரு ஆள் தலைக்கு தலைப்பாவெல்லாம் வச்சுட்டு மீசி எல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு. Oh yeah, yeah, yeah. Yeah, gas and all. Yeah. It's making fun. Yeah, yeah. Coming in dancing. Yeah. Oh, it's time, huh? Oh, okay. You got. எனக்கு அழகான பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்கறது பழக்கம்.